அன்பா, டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் 34,000 ஆசிரியர்களுக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த ஆண்டு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்கிறது. எப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே இல்லாத மாணவர்கள் சேர்க்கை இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் சேர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதா பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. வாங்க அந்த நியூஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு கூடுதலாக 10 லட்சம் பேர் சேர வாய்ப்பு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நேற்று தொடங்கியது. இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் கூடுதலாக 10 லட்சம் மாணவர்கள் சேர வாய்ப்பு இருப்பதாக கல்வி அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பில் சேர மாணவ மாணவிகள் ஆர்வம் காட்டினார்கள். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ படிப்பில் சேர 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதால் பெரும்பாலான மாணவ மாணவிகள் உயிரியல், வேதியியல், இயற்பியல், கணக்கு அடங்கிய முதல் பிரிவை தேர்வு செய்தனர். இதேபோல வணிகவியல், பொருளியல், கணக்கு பதிவியல் அடங்கிய 3வது பிரிவில் சேருவதற்கும் மாணவ மாணவிகள் ஆர்வம் காட்டினார்கள். பிகாம் படிப்பில் சேருவதற்காக இந்த பிரிவில் சேர்ந்து படிக்க அதிக அளவில் மாணவ மாணவிகள் விரும்பினார்கள். கொரோனாவால் வாழ்வாதாரம் இழந்து பொருளாதார பாதிப்பில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் இந்த ஆண்டு தங்களது குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க அதிக ஆர்வம் காட்டினார்கள். கடந்த கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை அதற்கு முந்தைய 2 கல்வியாண்டுகளை காட்டிலும் கணிசமாக அதிகரித்தது. 2018-19 கல்வியாண்டில் 8,000 மாணவர்களும், 2019-20 கல்வியாண்டில் 10,000 மாணவ மாணவிகளும் கூடுதலாக அரசு பள்ளியில் சேர்ந்தனர். அதுவே 2020-21 கல்வியாண்டில் 1 முதல் 12 வகுப்பு வரை வழக்கத்தை காட்டிலும் 1 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியை தேர்வு செய்தனர். வழக்கமாக 12 லட்சம் மாணவர்கள் சேரும் நிலையில் அது கடந்த கல்வியாண்டு 13 லட்சமாக அதிகரித்தது. அதுவே இந்த ஆண்டு கூடுதலாக 10 லட்சம் மாணவ மாணவிகள் சேர வாய்ப்பு உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி பிஜி டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நண்பா ஷேர் பண்ணுங்கள்.